அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடு என அனைவராலும் போற்றப்படுற திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரகுடியில் இருக்கும். இங்கே ஓங்காரகுடியில் இருக்கு மலேசியாவிலிருந்து வந்திருக்கும் அன்பர் அவர்கிட்ட அவருடைய ஓங்காரகுடியிலுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. உங்களுடைய சிறிய அறிமுகம் எங்களுக்காக தாங்க ஐயா. அதாவது நம்ம மலேசியாவிலேருந்து கடாரம் என்பது இடத்துலேருந்து வந்திருக்கோம். கடாரம் ஆரம்பத்திலாம் ஐயா ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுவோம். நம்ம கடான்னு சொன்னோம், அது கடா இல்லையா கடாரம்னு சொன்னாங்க. அப்போ ஆசனோட பூக்கள் வந்து அங்கே பரப்புறதுக்கு நம்ம இந்த துறைக்கு 2003 ஆரம்பித்தோம். இந்த துறைக்கு வர்றதுக்கு அண்ணன் மூலியமாக வந்த பிறகு நிறைய மாற்றங்களை கண்டோம். அப்புறம் மக்களுக்கு மக்கள் வீடியோட தொண்டு செய்ய ஆரம்பித்தோம். ஆசன் பூக்களை பரப்பணும் ஐயா சொன்னாங்க. இந்த பேக்கை தூக்கிட்டு போப்பா, உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னாங்க. எல்லாம் தயங்கினாங்க, இந்த பேக்கு தூக்குறது எப்படி தூக்குறது, ஆனால் பள்ளிக்கு பேக்கை தூக்கிட்டு போகலாம், ஆனால் அந்த துண்டு சேர்த்து பேக்கை தூக்கணுமே. மக்கள்லாம் பார்க்குறாங்க, என்னப்பா நீ என்ன பிச்சை எடுக்கிறான்னு கேட்டாங்க. ஆமாம் ஐயா, நான் பிச்சை எடுத்து ஏழைங்களுக்கு வந்து சரியா, ஏன்னா இந்த உடம்பு இருக்கும்போது நல்லது செஞ்சிருந்தோம், அதாவது இழந்த பிறகு சேர்த்து ஒரு புண்ணியமும் கிடையாது. அப்போ ஐயா கொடுத்த இந்த பாதையில் வந்து துண்டு சேர்த்து எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ வீடு வீடாக சென்று ஒவ்வொரு ஆன்மாக்கிட்டும் சொல்லுவோம், ஐயா புகழை பேசுவோம், ஐயா பற்றி சொல்லுவோம், ஆசான் யார், அவர் அவதாரம் என்ன, இந்த கலியுகத்தை மாற்ற வந்த அவதார புருஷர் அவர் நம்மளுக்கு நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்காங்க. இந்த கடாரம் என்பது ஐயா காட்டிய வழி தான். நம்மளுக்கு அங்கே மாதந்தோறும் இல்லைன்னா வாரந்தோறும் நடக்கக்கூடிய பூஜையில் ஐயா வந்து நம்மளை சார்ந்திருந்து பேச வைப்பாங்க. அப்போ மக்களுக்கு நிறைய கருத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஞான பூஜையில் வந்து ஆசனுடைய ஆன்மீகத்தை பற்றி பேசியிருக்கோம். அப்போ இதெல்லாம் வந்து நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு நிறைய செய்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஞானத்தினுடைய மூலமாக மக்களுக்கு படிப்பதற்கு லகுவாக படிப்பதற்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாகியிருக்கு. யார் வீடு போனாலும் தமிழில் படிக்க முடியலனாங்க, இந்த ஞானத்தினுடைய மூலமாக வந்த பிறகு எல்லோரும் படிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நிறைய மாதந்தோறும் ஒரு 1500 புக்கில் 2000 புக்கு நம்மளுக்கு கிடைச்ச அந்த வீடு கூட கொடுத்து நம்ம சேர்த்துக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. மக்களெல்லாம் தொடர்ந்து நம்மளுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுறாங்க. இந்த ஞானத்தினுடைய மூலமாக நிறையா பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் எங்களுக்கெல்லாம் அந்த நம்ம பேர் வெள்ளசாமி, இந்த பூஜைனா என்னென்னு தெரியாது. ஆலயத்துக்கு போவேன், கையெடுத்து கும்பிடுவேன், திருவிழாக்களை போடுவேன், திருவிழாவுக்கு நிறையா விதவிதமாக ஆரவாரம் செய்வோம். ஆனால் இந்த ஞானத்துறைக்கு வந்த பிறகு பூஜைனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. பூஜை உட்காந்து ஆரவாரம் இல்லாத அந்தரங்கமாக பூஜை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. இன்றைக்கி இந்த துறையில் இன்றைக்கி ஆழமாக இருக்குனாக்கா வந்து ஆசான் தான், ஆசை முருகப்பெருமான் தான். உங்களுக்கு கலியுகம் மாற்றம் வந்து அவதார பரிசு ஆறுமுக அரங்கமாக ஜெய்சிக சுவாமி அவருக்கு ஒவ்வொரு இதையும் நம்மளுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் வந்து முருகான்னு சொன்னாலும் போதும், அந்த துன்பத்தை நொடி பொழுது மாற்றுறதுக்கு நம்மளுக்கு வழி காட்டுறாங்க. ஏன்னா எவ்வளோ துன்பத்தில் வந்துருக்கிறோம், நம்ம வந்து ஒரு வியாபாரம் செய்கிறோம், அதாவது மளிகை கடை வச்சுருக்கிறோம், அந்த மளிகையில் பல பிரச்சனைகள் வந்திருக்கு எனக்கு. அப்போ ஐயாட்ட சொல்லுவோம், ஐயா வியாபாரம் பிடிப்பீங்க, நாமது சொல்லப்பான்னுவாங்க, நான் அங்கே தான் இப்போ உட்காந்துருக்கிறேன், நாமது சொல்லப்பா உனக்கு எல்லாமே பொடி பொடி ஆகும்னாங்க. அதுபோல் ஐயா சொல்லி மறுகணமே விடாத பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதுவும் ஐயா வந்து நிவர்த்தி செஞ்சாங்க. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இல்லை, வாகனத்தில் போகும்போதெல்லாம் ஐயா நாமது சொல்லிக்கிட்டே இருப்போம். எந்த நேரமும் வீடு வீடாக போனாலும் நாமது சொல்லுவோம். இந்த நேரம் இங்கே வந்த குடியில் வந்தால் கூட விட மாட்டோம், ஐயா தான் எங்களுக்கு குருநாதர், அவர் தான் அங்கே தாயாக தந்தையாக வல்லசெப்போராக இருந்து நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க. இன்னும் இன்ன இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து இந்த அறப்பணிகளை செய்ததற்கு ஐயா முழுமனதாக ஏற்று நம்மளுக்கு குலகுருவாக இருந்து வழிகாட்டுறாங்க. இதுதான் எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு. இன்னும் தொடர்ந்து இந்த மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கொடுக்கணும் ஐயா, அது நம்மளுக்கு நிறைவாக செய்யணும் என்பது இந்த வேண்டுகோளாக. சரிங்க ஐயா, ஓங்காரகுடியிலுக்கு எவ்வளோ நாளாக வந்துட்ருக்கீங்க ஐயா? 18 வருஷமாக வந்துகிட்டு இருக்கோம் அந்த ஓங்காரகுடியிலுக்கு. ஒவ்வொரு வருஷம் வரும்போது ஒவ்வொரு அனுபவத்தை நம்ம பார்த்துருக்குறோம். ஆரம்பத்தில் வந்து ஐயா ஓலகுடிச்சில் இருந்தாங்க, அது தொடர்ந்து ஒவ்வொரு இடமா நம்ம இந்த துண்டு செய்ய செய்ய இங்கே நடக்கின்ற அறப்பணிகளை பார்த்து நடக்கிற அன்னதானத்தை பார்த்து மக்களெல்லாம் வந்து நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய தானத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தானத்தை மகிமதி சொன்னோம், தானம் செய்யறதுனால என்ன நன்மை, நம்ம தானம் செய்ய செய்ய நம்மளோட துன்பம் தீரும். பிள்ளைங்க படிக்க முடியல, அன்னதானம் செய்யுங்க. திருமணம் நடக்கலையா, அன்னதானம் செய்யுங்க. பிள்ளைங்களுக்கு நல்ல வளர்ச்சி, குடும்பம் சிறப்பாக இருக்கணுமோ அன்னதானம் செய்யுங்க. இதெல்லாம் சொல்ல 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 எல்லோரும் அந்த தானத்துக்கு நிறையா பொருள் செஞ்சுருக்காங்க. இன்னும் தொடர்ந்து செய்கிறதுக்கு நம்ம ஐயாட வேண்டிக்கிட்டு இருக்கோம். சரிங்க ஐயா, ஓங்காரகுடியிலுக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. ஓங்காரகுடியிலுக்கு முதல் முதலாக வர்றப்ப ஓங்காரகுடியில் ஆசானா நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஐயா? மொதல் ஆரம்பத்தில் எங்கள் ஐயா பற்றி தெரியல. மொதல் வரும்போது நம்ம எதுவும் சாதுவாக தான் நினச்சோம். அப்புறம் பூஜை பண்ண தான் வந்து ஐயாவோட ஆற்றல், ஐயா யாருக்கும் கிடைக்காத ஒரு குருநாதர்,
நம்ம நிறைய இடங்கள போயிருக்கிறோம், ஆலயங்களில் போயிருக்கிறோம், மற்ற வழிபாட்டுக்கும் போயிருக்கிறோம். அங்கே காசை தான் பார்க்குறாங்க, ஆனால் மனசை பார்க்கல. ஆனால் இங்கே வந்த பிறகு மனசு நிறைஞ்சு ஆசானாத புகழை மனம் நிறைஞ்சு இங்கே வருகின்ற மக்கள் எல்லாம் கோடானு கோடி வராங்க. அங்கெல்லாம் வந்து வருஷப்படுத்தி காசு கொடுத்தாதான் பூஜைன்றாங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு அது கிடையாது. இங்கே வந்து அதாவது மனசை வரணும், முத மனசு நிறையணும், போகும்போது வயிறு நிறையணும். அதான் ஆசான் எங்களுக்கு கொடுத்த அந்த பாதை, சிறந்த பாதை. சரிங்கய்யா, நிறைய தொண்டுகள் செஞ்சுட்டு வரேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் செய்கிற இந்த தொண்டெல்லாம் பார்த்து அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்க ஐயா ஒங்காரக்குடியில் பற்றி? ஆரம்பத்துலிங்களா மொதல் அவங்களுக்கு தெரியாமல் இருந்தாங்க தொண்டை பற்றி, எல்லாம் கேள்வி கேட்டாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் காலப்போக்கில் இந்த துறையில் வேகமாக நம்ம செய்யும் போது ஐயா ஒரு பெரிய வியப்பான ஒரு விஷயம் செஞ்சுருந்தாங்க. இங்கே அங்கே கண்ணாடி நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இந்த துறை வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு, இந்த மக்கள்லாம் கேள்வி கேட்டாங்களா, இதுக்குள்ள பதில் என்ன? கண்ணாடி நிகழ்ச்சி மூலமாக ஐயா கொடுத்த, ஐயா சொல்லுங்க ஒரு காலம் மாற்றம் வரும் ஐயா அப்படின்னாங்க. அது ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு எங்களுக்கு. அந்த கண்ணாடி நிகழ்ச்சி மூலம் பார்த்த பிறகு மக்களால் என்ன செஞ்சாங்க, இன்னும் நம்ம இப்போ போகிற வீடெல்லாம் என்ன செய்கிறாங்களோ கூப்பிட்டு வச்சுட்டு ஐயா உட்காருங்க உட்காருங்கன்னு கூப்பிட்றாங்க. ஆரம்ப காலத்தில் வந்து கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு பேசி அனுப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்த பிறகு இந்த கண்ணாடி நிகழ்ச்சி மூலமாக வந்த பிறகு மக்களெல்லாம் இன்றைக்கி சந்தோஷப்படுறாங்க. அப்பாப்பா பெரிய தொண்டு சிறைக்குப்பா, ஐயோ நல்லா இருங்கப்பா, நல்லா தொடர்ந்து செய்யுங்கப்பா, நாங்களும் உங்களுக்கு பக்கத்துணியாக இருந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க. சரிங்க ஐயா, ஞானத்திருவடி கொடுத்துட்டு வரீங்களா ஐயா நீங்கள்? ஆமாங்க. ஞானத்திருவடி கொடுத்துட்டு வரப்ப நீங்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்லி கொடுப்பீங்க ஐயா? அதுங்களை ஞானத்திருவடி மூலமாக ஆசனுடைய புகழ் எழுதியிருக்காங்க, பூஜை வழிபாடு பற்றி எழுதியிருக்காங்க, திருக்குறள் உபதேசம் விளக்கவரை எழுதியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு உயிரும் நீ காலம் இருக்கும்போது தமிழ் பற்றி இருக்கணும், தமிழ் படிச்சிருக்கணும். தெரியாதவங்க கூட நாமத்தை சொல்லி உட்காந்து பூஜை பண்ணாலும் போதும், அது அவங்களுக்கு ஒரு மாற்றமாக உருவாகும் என்பது ஆசன் கூட சொல்லியிருக்காங்க. அதுபோல் அவங்க அந்த ஞான திருவடி படிக்கிறனால வந்து நிறைய நன்மை பெற்றிருக்காங்க. சரிங்க ஐயா, இந்த விளக்கங்கள்லாம் நீங்கள் சொல்லி தானேங்க ஐயா மக்கள்கிட்ட கொடுப்பீங்க? இந்த விளக்கங்கள்லாம் நீங்கள் சொல்கிறப்ப அவங்க என்ன என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட? சந்தோஷப்படுறாங்கம்மா, நீங்கள் வந்து ஞானத்திருடைய மூலமாக அந்த புக்கை படிக்கிறனால வந்து மாதம் மாதம் வேணுன்றாங்க. அவங்க மட்டும் இல்லாத பிள்ளைங்களுக்கு நம்ம ஒவ்வொரு பூஜையிலும் சொல்லுவோம், இந்த ஞானத்திருடைய நீங்கள் உங்களுக்கு தான் கிடச்சிருக்குது, இதை வந்து ஒரு தொண்டாசிரியத்துக்கு நீங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கு திருமணம் வரணுமா, ஒரு வரவங்களுக்கு ஒரு 100 புத்தகமாவது வாங்கி கொடுங்க, அது ஒரு புண்ணியமாகும். இல்லை உங்களுக்கு பிறந்த நாள் வருதா, அந்த வேலையில் கூட நீங்கள் ஒரு 50 புக்கோ 100 புக்கோ இலவசமாக மக்கள் வாங்கி கொடுங்க. இதை படித்தனால அவங்க நன்மை பெற போகிறாங்க. ஏன்னா அந்த தவ நூலில் தான் எல்லாமே எழுதியிருக்காங்க, சகலத்தையும் எழுதியிருக்காங்க. நீங்கள் எப்படி வாழணும், இந்த துறையில் எப்படி இருக்கணும், ஆன்மா வந்து அழுக்கிலேருந்து எப்படி விடுபடணும், ஞானிங்க யார், அவதாரம் என்ன என்பது எல்லாத்தையும் தெளிவாக எழுதியிருக்காங்க. படிக்கும் போது சந்தோஷப்படுறாங்க. சரிங்க ஐயா, ஓங்காரக்குடியிலுக்கு வர்றப்ப நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றி நீங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறீங்க இல்லையா, ஓங்காரக்குடியில் பற்றி மக்கள்கிட்ட சொல்கிறப்ப உங்கள் மூலியமாக எத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க ஐயா? அதாவது எங்களை கடாரத்துலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்கம்மா. குறைஞ்சது ஒரு 100 பேராது, இப்போ எண்பது தெரிஞ்சதுன்னு சொல்கிறாங்களேன், 100 பேராக வந்திருப்பாங்க. இது ஒரு பெரிய விஷயம் தான். அப்படி இங்கே வந்த மக்கள் ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றி என்ன சொல்கிறாங்க ஐயா? சந்தோஷப்படுறாங்க, இப்படி ஒரு அவதார கடவுள் இங்கே இருக்காரா அப்படின்றது. இப்போ நம்ம எல்லாம் பார்த்தது வந்து ஆறுபடை வீடு தான், ஆனால் இன்றைக்கி ஏழாம் படை வீடு என்பது ஓங்காரக்குடியில் தான் இருக்குது. அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்காங்க, அங்கெல்லாம் வந்து பூஜை தான் நடக்குது. அங்கே இங்கே வந்தாக்கா தான் மன நிறைவோடு போகிறாங்க. வந்த பிறகு இங்கே ஒரு குடும்பமாக இருந்து எல்லாமே செயல்பாடு செய்கிறாங்க. இது ஒரு சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அப்படி இங்கே வந்த மக்கள் அவங்க வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்களை பற்றி எதுனா அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இந்த துறைக்கு நான் வந்த பிறகு 2003 அடியனுக்கு ஒரு அனுபவம், பெரிய ஒரு விபத்து நடந்துச்சு. இன்றைக்கி நான் உயிராங்க நின்று உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் வந்து ஆசான் தான் இது காரணம். ஆசான் எங்கே வந்து நம்ம வாகனத்தில் போய்கிட்டு இருந்தோம், என்ன அறியாமலும் உறக்கம் வந்துருச்சு. அந்த வாகனம் பிறண்ட போது அடியன் வந்து ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டேன். என்ன அறியாமலும் உறக்கம் வந்து காடி பிறண்ட போகிற நேரத்தில் ஐயா வந்து என்னை வலது பக்கமாக தட்டி அடித்து எழுப்புறாங்க. நீ என்ன அறியாமலும் முழிச்சு பார்க்குறேன், அந்த வாகனம் வந்து செகண்ட் கண்டில் பிறண்ட போகுது. அப்போ அந்த நாமத்தை சொன்னேன், அகதிசா நந்திசா ராமலிங்க தேவா. இந்த நாமத்தை சொன்ன பிறகு வாகனம் வந்து மறுபடியும் எங்கே வந்துச்சோ அந்த இடத்துல வந்து நின்றுச்சு. அப்போ தான் உணர்ந்தேன், அப்பா 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 அப்பா, இன்றைக்கி இந்த உயிர் எங்கள் மூட்டங்கள் பேசுகிறேன்னா வந்து ஆசன் கொடுத்து பிச்சை. இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு இது. இன்றைக்கி இதுதான் சொல்கிறேங்களா, இன்றைக்கி இந்த துறையில் வந்து இன்னும் நான் நிறைய துண்டு செய்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். அதுதான் ஐயாவிட்ட வேண்டுகோளாக செய்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நிமிடமும் ஒரு வினாடியும் ஐயாவிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். சரிங்க ஐயா, ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றி மக்களுக்கு புரியும் விதமாக கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் ஐயா. சரிம்மா, இந்த துறை வந்து ஆழமான துறை. இதில் வந்து மன நிறைவு உண்டு, குறைபாடு இல்லை. குறைபாடு என்பது நம் செய்த வினையாக தான் இருக்கும் தவிர இது நிறைவு தான். இது யார் வந்தாலும் இங்கே குறையின்னு போனவும் கிடையாது,
நிறைவாக தான் போயிருக்காங்க. இந்த நிறைவு காணனா ஓங்கார கோடியில் நோக்கி வாங்க. நம்ம இங்கே இந்த இந்த நிகழ்ச்சி மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு காலம் இருக்கும்போது இது ஒரு புண்ணியத்தை செய்துங்க, தானம் செய்யுங்க, தவம் செய்யுங்க, சைவத்தை கடைப்பிடிங்க, ஆசனம் எடுத்து தொண்டு செய்யுங்க, தொண்டு செய்தால் கண்டு கொள்வேன் சித்தனத்துன்னு சொல்லியிருக்காங்க. அது போல் தொண்டு செய்ய செய்ய நம்ம ஆன்மா பலப்படும். அப்போ பூஜை செய்ய செய்ய நம்மளை வந்து பக்குவத்துக்கு வரும். நம்ம எப்படி பிறவி எடுத்தோம், இந்த பிறவிக்கு காரணம் என்ன, இந்த பிறவியில் எப்படி முடிச்சுட்டு போயிடலாமா, அப்படி கிடையாது. மரணம்னா பெருவாழ்வு ஒன்று உண்டு, அதுதான் ஆசன் கொடுத்த வரம். அப்போ எங்களுக்கு இந்த வழிகாட்டியாக இருக்குது. நீங்களும் காணுன்னா இந்த துறைக்கு வாங்க, வந்து பாருங்க. முருகப்பெருமான் இங்கே சட்ட முருகன் இங்கே உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு முழு மனதோடு நல்ல ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கு, அதான் சொல்கிறாங்களா, தெளிவு குரு திருமேனி காண்டல், தெளிவு குரு திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு திருநாமம் சேர்ப்பல், தெளிவு குரு சிந்தனை பூரா குரு கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம மனசு அழைப்படுறது கிடையாது. அப்போ குரு அருள் பெறது இங்கே தான் இந்த உகந்த இடம், இதுதான் எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு. மறுபடியும் உங்களுக்கு வரேன்னா வந்து பாருங்கள் ஒரு முறை, இந்த ஓங்கார குடிகளுக்கு உங்களோட அனுபவங்களை நீங்கள் சொல்லலாம். சரிங்கய்யா, நிறைய தொண்டுகள் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லி சொல்கிறீங்க ஐயா. இந்த தொண்டுகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இப்பையும் உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? அதாவது இந்த தொண்டு செய்ய செய்ய நம்மளுக்கு எல்லாமே மறந்து போகும். அதாவதுங்களா, நம்ம தீய பழக்கத்தில் விடுபட்டோம். முன்னங்களா அந்த வழிபாடு வராது முன்னே நிறைய அங்கங்கே மன உளைச்சல் இருந்துச்சு, அலைச்சல் இருந்துச்சு. இப்போ இந்த தொண்டு செய்ய செய்ய ஆசனம் வந்து நல்லது தான் அனுப்பிவிடுறாங்க, நல்ல சேவைக்கு அனுப்பிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு உயிரும் இன்னைக்கு வாரந்தோறும் நம்ம சனிக்கிழமை தோறும் எல்லோரும் தொண்டலும் வராங்க. குடும்ப சார்ந்தம் அதாவது ஒவ்வொரு கணவன் மணி மனைவி மாதிரி வராங்க. ஐயா நானும் தொண்டுக்கு வரேன்னுவங்க, அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு வாரந்தோறும் அவங்க சனிக்கிழமை கொண்டு போவோம். காலையில் 9 மணிக்கு கிளம்புவோம், ஒரு வீடாக போய் தொண்டு ஞான திருவடி மூலமாக ஞான திருவடி வந்து விற்பனைக்கு கொண்டு போவோம். அதை வாங்கிய பிறகு அவங்க படித்த பிறகு அந்த தவனோல இன்றைக்கி நல்லா முன்னேற்றமாக இருக்காங்க. அதனால் வந்து தானத்துக்கும் புக்குக்கு ஒரு 5 வழி 5 ரூபா கொடுத்தனாலும் தானத்துக்காக ஒரு 10 வழி கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து அவங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இந்த தொண்டை. இந்த ஞான திருவடி மூலமாக நிறைய மக்கள் வந்து இன்றைக்கி தொடர்பு கொள்கிறாங்க நம்மளை, சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? அதங்களா, நம்ம மலேசியாவில் வந்து கடாரம் என்று ஒரு இடம் இருக்குது. ஸ்ரீ நம்மளோட சங்கத்தோட பேர் வந்து ஸ்ரீ அகத்தியர் அரங்க சன்மார்க்க சங்கம், அந்த மலேசியாவில் ஒரு பகுதியில் இருக்குது. ஐயா நம்மளை அந்த பூஜை வழிபாடு மூலமாக நிறைய மாற்றங்கள் உருவாக்கி, அந்த கடாரத்தின் மூலமாக நிறைய மாற்றங்கள் உருவாக்கியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மக்களெல்லாம் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கணும், தொடர்ந்து இந்த அறப்பணிகளை செய்கிறதுக்கு இந்த வேலையை நம்ம தெரிவிச்சுக்கணும். நன்றி, ரொம்ப நன்றி.